நம்ம எல்லாருக்கும் வேலெட் அப்படின்னா என்னென்னு தெரியும். அமேசான் வேலெட் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீங்கள் உடனே அமேசான் பே நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க, அது கிடையாது. நான் சொல்கிறது அமேசான் வேலெட். இந்த வேலெட் அப்படின்றது வந்து ஒரு அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டை யார் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா, Amazon.comல் நாம் ஒரு பொருளை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் Amazon.comல் பொருளை வந்து லிஸ்ட் பண்ணுறாரு. அவர் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. அதாவது Amazon.comல் நாம் நம்மளோட பிஸ்னஸ் அதில் இருக்கணும், நாம் அதில் வந்து பொருட்களை லிஸ்ட் பண்ணணும், நாம் அதில் சேல் பண்ணணும். பட் நம்மளோட இன்னொரு பிஸ்னஸ் அமெரிக்காவுக்கு வெளியில் இருக்கணும். அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் நாம் அவங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கணும். ஸோ இப்போது நமக்கு இது ஆப்டாக இருக்கும். நாம் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பட் ஆனால் நம்ம பொருள் வந்து அமெரிக்காவில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், Amazon.comல் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாம் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த வேலெட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறீங்களே, இதுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்டு, ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய அளவில் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து இந்தியாவில் இருக்கிறேன், நான் அமேசானில் ஒரு பொருளை லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த பொருளை நான் எங்கே சோர்ஸ் பண்ணுறேன்? சைனாவில் சோர்ஸ் பண்ணுறேன். இப்போது அமேசானில் எனக்கு வாரம் ஒரு $1000-$1500 எனக்கு வந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது சேல்ஸில். ஸோ அது என்ன ஆகும்? நேரடியாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வரும். எப்படி வரும்? US டாலர்லேருந்து இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு திருப்பி நான் அடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்? இந்தியன் ருபீஸை நான் திருப்பி US டாலராக கன்வெர்ட் பண்ணி என்னோடய சைனா சப்ளையருக்கு அனுப்புவேன். ஸோ என்னோடய சைனா சப்ளையர் என்ன பண்ணுவார்? குட்ஸை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என்னோடய அமேசான் வேர்ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பார். திருப்பியும் சேல் நடக்கும். இந்த சைக்கிள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொண்டு வராமல் அமேசான் வேலெட்லேயே வந்து அந்த பணத்தை வச்சுக்கலாம். ஸோ அமேசான் வேலெட்டில் இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? US டாலராகவே இருக்கும். இப்போது எனக்கு சைனாவில் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணுவேன்? நான் உங்களுக்கு US டாலராகவே வந்து நான் என்னோடய அமேசான் வேலெட்டில் இருந்து அப்படியே அனுப்பிச்சிட்றேன் அப்படின்றேன். ஸோ அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு? 2 ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று, US டாலர் டு இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகி வரும்போது நம்ம பேங்க் படிப்பாங்க இல்லைங்களா சார்ஜஸ்ஸு, அந்த சார்ஜஸ் எனக்கு கட் ஆகும். 2, திருப்பி நான் அந்த ஐஎன்ஆரை சைனாவில் உள்ள சப்ளையர் கொடுக்குறதுக்காக திருப்பி US டாலராக மாற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் பிடிப்பாங்க இல்லைங்களா, அந்த சர்வீஸ் சார்ஜும் கட் ஆகும். ஸோ நமக்கு அமேசானில் நம்ம சேல் ஆகிறது வந்து US டாலரில் சேல் ஆகும், வர்ற பணம் US டாலரில் வரும், அது அப்படியே நம்ம அமேசான் வேலெட்டில் இருக்கும். அந்த வேலெட்டில் உள்ள பணத்தை நாம் நேரடியாக நம்ம சைனீஸ் சப்ளையருக்கு மாற்றி விட்டுக்கலாம். சரி, இதனால் அமேசானுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம். அமேசானுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் வந்து அவங்க போடுறாங்க. அது வந்து இவ்வளவு மணி டிரான்ஸ்ஃபருக்கு இவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு இருக்குது. மேக்ஸிமம் 1.5% வரைக்கும் இருக்குது, மினிமம் 0.75% வரைக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய US பேஸ்டு பேங்க்குக்கு அப்படின்னா 0.4%-லேருந்து 0.7% வரைக்கும் மேக்ஸிமமாக இருக்குது. 0.4 to 0.7% வரைக்கும் மேக்ஸிமம் சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் US பேஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பிடித்தமும் கிடையாது. இப்போது உங்களோட சைனீஸ் சப்ளையர் வந்து அவரோட பேங்க் வந்து ஒரு US பேங்காக இருக்குது, சிட்டிபேங்கில் அவருக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அவருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. இப்போது நான் $500 என்னோடய சைனீஸ் சப்ளையர்கிட்டருந்து பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா என்னோடய வேலெட்டில் $600 இருக்குது அப்படின்னா என்னோடய சைனீஸ் சப்ளையருக்கு அக்கௌண்ட்டு சிட்டிபேங்கில் இருக்குதுன்னு வைங்க. ஸோ அந்த சிட்டிபேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பும்போது என்ன ஆகும்? என்னோடய $500 வேலெட்லேருந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு $500 போயிடும். இடையில எந்த ஒரு கமிஷனும் கிடையாது. ஸோ இதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இந்த அமேசான் வேலெட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் கிடையாதுன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். பட் இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் பிடிப்பாங்க. இப்போது நீங்களே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம ப்ராஃபிட் எடுப்போம் இல்லைங்களா, அக்கௌண்ட்டில் வாரம் $1000 சேர்ந்துட்டு இருக்குது, 10 வாரத்தில் $10000 ஆகிப்போச்சு. சப்ளையருக்கு ஒரு $5000 கொடுப்போம், நம்ம ஒரு $5000 எடுத்துப்போம் லாபத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு $5000 ஐஎன்ஆராக மாற்றினீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் சார்ஜ் உண்டு. இதே மாதிரி 20 கரன்சிகளுக்கு மாற்றுறதுக்கான வசதியை அமேசான் வேலெட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து US டாலர் மட்டும் இல்லாமல் யூரோவாக மாற்றி அனுப்பலாம், ஜப்பான் yen அனுப்பலாம், ஆஸ்திரேலியன் டாலர் அனுப்பலாம், இந்தியன் ருபீஸ்க்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கரன்சிஸ் வந்து இப்போதைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதிர்காலத்தில் இன்னும் சில கரன்சிஸ் வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஓவர்சீஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க ஒரு நாட்டில் இருந்துட்டு இன்னொரு நாட்டில் பொருளை வாங்கி வேறு ஒரு நாட்டில் விற்கிறதுக்கு வந்து இந்த அமேசான் வாலெட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்கேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.